அனைவருக்கும் வணக்கம். நான் தான் முரளிதரன் பேசுறேன். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சீமான் போன்றவர்கள் மேடைக்கு மேடை எது உயர்ந்த ஜாதி எது தாழ்ந்த ஜாதி காட்டு நான் பார்ப்பேன் பாக்குறேன் அப்படின்னு பேசுறாங்க. ஈவன் திருமாவளவன் போன்றது கூட ஜாதி வந்து நம்ம தாழ்ந்த ஜாதின்னு சொல்றான், நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஜாதி விட்டு ஜாதி நீங்க கல்யாணம் பண்ணணும், அதுக்கு வேற வேற விஷயம் எல்லாம் சொல்றாங்க. அது நான் பேச முடியல, வாய் கூசுது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசுறாங்க. ஆனா நீங்க ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்திக்கீங்க மக்கள் எல்லாருமே, நான் வந்து ஜாதி அடிப்படையில பிரியணும் அப்படிங்கறத பத்தி பேசல, பட் என்ன நடக்குதுங்கிறத உங்களுக்கு சொல்றேன். இப்போ இடஒதுக்கீடு வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்காக 1950 அந்த சட்டம் கொண்டு வரப்படும் போது தாழ்த்தப்பட்ட மக்கள், அதாவது நீங்க விட்டுக்க தாழ்ந்தப்பட்டவங்க உயர்த்தப்பட்டவங்கிறது இல்ல என்ன பொறுத்தவரையும். அப்ப யார் இருக்காங்க, மக்களுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்கள் இருந்தாங்க எப்போ சுதந்திரம் அடையும் போது, அவங்கள வந்து நம்ம கை தூக்கி விடணுங்கிறதுக்காக ஒரு 10 வருஷம் ரிசர்வேஷன் அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ரிசர்வேஷன்ங்கிறது அந்த மக்களை கை தூக்கி விடுறதுக்காக அப்ளிப் பண்றதுக்காக ஒரு 10 இயர்ஸ் கொண்டு வந்தாங்க. சோ அது இன்னைக்கு வரையும் கண்டினியூ ஆகுது. இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் அந்த 10 வருஷங்கிறது, அப்போ சட்டமேதை அம்பேத்கர் தலைமையிலான சட்டம் இயற்றும் போது ஏன் 10 வருஷம் சொன்னாங்க, வாழ்நாள் அந்த அரசு கண்டினியூ ஆகும் வரையும் சொல்லியிருக்கலாம்ல, அப்ப அந்த 10 வருஷத்துக்குள்ள தேவையான மாற்றங்களை நம்மளால கொண்டு வர முடியும்னு சொன்னாங்க. அந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வரையும் அது கொண்டு வர முடியலையா, கொண்டு வர முடியாது. இன்னும் 50 வருஷம் இல்ல, 500 வருஷம்னாலும் இவங்களால அந்த திமுக மாதிரி கோஷ்டிகள் இருக்கிறதுனால கண்டிப்பா முடியாது. முக்கியமா வந்து நாட்டு நலனை வித்துட்டு தன் சுயத்துக்காக போலியாக வாழ்கின்ற இந்த அரசியல்வாதிகள் இருக்க வரையும் முடியாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த வீடியோல சொல்ல சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க வந்து ஒரு தனி தொகுதி அப்படிங்கிறது இந்த மாதிரி மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி இந்த மாதிரி அப்படிங்கிறதுக்கு நான் சொல்ல விரும்பல, தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்ல முடியல, யாரு தாழ்த்தப்பட்டவங்க எதுல தாழ்த்தப்பட்டவங்க. இப்போ ஒரு அந்த இனத்துல அந்த ஜாதியில இருந்து ஒருத்தர் ஒரு போலீஸ் அதிகாரியாவோ இல்ல ஒரு விஏஓவோ இல்ல ஒரு ஜட்ஜாவோ வந்தா அவர் வந்து தாழ்த்தப்பட்ட இனம், அதனால அவருக்கு என்ன மரியாதை கொடுக்காம இருக்கமா, இல்ல கொடுக்காம இருக்கதான் முடியுமா சட்டத்துல, கிடையாது. அப்புறம் ஏன் அவர் மறுபடியும் தாழ்த்தப்பட்டவன்னு சொல்ற, நீ சொல்றது யாருன்னா இதே அரசியல்வாதி. இப்ப உள்ள லோக்கல் அரசியல் என்ன சொல்றாங்க, இப்போ ஒருத்தர் வந்து நம்ம சொல்ல மாதிரி கை தூக்கி விடணும்னா கீழே இருக்கிறவன கடை நிலையில இருக்கிறவன தான் கை தூக்கி விடணுமே ஒழிய அந்தஸ்துல பணத்துல பெரிய லெவல்ல மேல் மேல இருக்கிறவங்கள அந்த பிரிவின் கீழே ஏன் போய் நீ ரிசர்வேஷன் எடுக்கிற, நீ சொல்லு. ஒரு ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு தான் அந்த ரிசர்வேஷன் சொல்லு, அப்பா வந்து அந்த அந்த குடும்பம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் எடுத்துப்பாங்க, அதுக்கு அடுத்த ஒரு குடும்பத்துல எடுத்துவாங்க, அப்ப ஒட்டுமொத்தமா அந்த சமுதாய மக்கள் முன்னேற்றத்தை அடைவாங்க. நீ அப்படி பண்றது இல்ல. இப்ப சண்டை போடுறவன் போறான், பேசுறவன் போறான், அடுத்து அந்த ஜாதி பண்ணிட்டான் இந்த ஜாதி பண்ணிட்டான், பிராமணர் 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 பாவம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. எந்த பிராமணர் அரசர் அரசரா இருந்தாரு, அவர் எந்த சட்டத்தை கொண்டு வந்தாரு, எல்லாமே புனைக்கப்பட்ட மாயைகள். மனுஷன்ல எவனும் உயர்வு தாழ்வு கிடையாது, அவன் வந்து அவங்களோட பழக்க வழக்கங்களை பத்தி செய்யற தொழில வச்சு ஒரு ஜாதிங்கிறது அந்த காலத்துல இருந்தது, இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ அந்த ஜாதி முறை இருக்கு அப்படின்னு கேட்டா அவங்க இனத்தை காப்பாத்து இருக்கிறத ஒவ்வொருத்தரும் வந்து அந்த இனத்துல மெயின்டைன் பண்றாங்க, ஏன்னா அந்த புத்தி அதனுடைய செயல்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால. அதை பத்தி நமக்கு தேவையில்லை, எந்த ஜாதியா இருந்தாலும் ஒரே ஜாதி, யாருக்கும் மேல கிடையாது யாரும் கீழே கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வந்துச்சுன்னா அவன் ஜாதி அவனு பெருசு வச்சுட்டு போ, எனக்கு என்ன அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரணும். நான் வந்து என் ஜாதியை சொல்லிக்கிறதுல பெருமை பண்ணணும், நீங்க வந்து நீங்க சொல்லிக்கிற ஜாதியில பெருமைப்படணும். அந்த ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க ஜாதியை பெருமைப்படும் போது எந்த ஜாதி மேலானதும் கிடையாது கீழானதும் கிடையாது அப்படிங்கிறது வந்து ஒரு எண்ணத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னா ஒரு பொது சிவில் சட்டம்ங்கிறது ஒண்ணு வந்தா தான் இது முடியுமே தவிர இந்த ஜாதிக்கு ஒரு சட்டம் அந்த மதத்துக்கு ஒரு சட்டம் அப்படிங்கறதெல்லாம் இல்லை, இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மதத்தின் பேரா எவ்வளவு அட்டூழியம் பண்றாங்க, எவ்வளவு அநீதிகள் இந்து மக்களுக்கு அளிக்கப்படுகிறது பத்தி அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். நன்றி, வணக்கம்.